நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாக அமைவதற்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்வீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வளமையைப் போலவே இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இன்றைய நாள் 24 திகதி 11 மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9 நாள். தொடர்ந்தும் இன்றைய நாளுக்குரிய நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரையிலும் மாலை 3:15 மணி தொடக்கம் 4:15 மணி வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரையிலும் எமகண்டமானது பகல் 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய சூரிய உதயமானது அதிகாலை 6:15 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய திதியையும் பார்க்கலாம். இன்று முழுவதும் நவமி திதியாகும். அதனைத் தொடர்ந்து நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் பூர நட்சத்திரம் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் திருவோண நட்சத்திரம் காணப்படுகின்றது. எனவே திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாளில் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதொரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். சுவாமியே சரணமையப்பா, கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெற்றை துள்ளி ஆடிக்கிட்டு திந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா, கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம் எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 9 நாள் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை நாம் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு சிறந்த வழிபாடாக இந்த சூரிய பகவானை வழிபாடு. பிரத்யக்ஷ தெய்வம் கண்கண்ண தெய்வமாக போற்றுகின்றவர் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலய வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே நடு நாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த விரத அனுஷ்டானங்கள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த மகரஜோதி பெருவிழாவிலே இன்று 9வது நாள் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொழும்பு 13 கமலாமூடி மண்டபத்திலே நடைபெறுகின்றதாகிய இந்த மகரஜோதி பெருவிழாவிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு சனிக்கிழமைகள் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலே
நவோத்திர சகஸ்திர மகா சங்காபிஷேகம், சிறப்பான ஐயப்பனுடைய பஜனை, மலையாள பூஜை, வழிபாடுகள், படிப்பூஜைகள், அன்னதான பூஜைகள் என சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த மகர ஜோதி பெருவிழா சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாகவும் நடைபெறுகிறது. இந்த பூஜை வழிபாடுகளிலே சகல அடியார்களும் கலந்து கொண்டு இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் இந்த நாகராஜா பூஜை, உயிருள்ள பாம்புக்கு பாலபிஷேகம் செய்கின்ற சிறப்பான பூஜை, அதேபோல் பால் காவடி பெருவிழா, வேட்டை திருவிழா, மஞ்சமாதா அம்மன் பூஜை, சிறப்பான உற்சவங்கள், தீச்சட்டி திருவிழா, கற்பண்ணசாமி பூஜை, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, 9 நாட்களுக்கு மகா யாகங்கள், இவ்வாறு சிறப்பான உற்சவங்களோடு நடைபெறுகின்ற இந்த பூஜை வழிபாடுகளை கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பிலே இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளில் நாம் மாலை அணிந்தவர்கள் எங்கெங்கு பூஜைகள் நடைபெறுகின்றனோ அங்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். நாம் இங்கு தான் மாலை அணிந்தோம், அங்கே போகக்கூடாது, அங்கே மாலை அணிந்தோம், இங்கே போகக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. இது எங்கு மாலை அணிந்தாலும் அருகிலே உள்ள ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் இந்த மலையாள பூஜைகள், சங்காபிஷேகங்கள், இந்த பஜனைகளிலே கலந்து இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் அமைந்திருக்கின்ற இந்த பூஜை வழிபாடுகள் சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளுக்கான சைவ சமய நச்சிந்தனை பகுதியை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளை பார்க்கலாம். கெடுவல் யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின். மீண்டும் ஒரு முறை திருக்குறளை பார்க்கலாம். கெடுவல் யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின். இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது நடுவு நிலைமை என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து அக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். இதுதான் திருக்குறளுக்குரிய பொருட்பகுதியாக காணப்படுகின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதியை பார்க்கலாம். தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவர் அறிய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. இப்பகுதியில் 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசியினருக்கு பொறாமை குணம் அதிகரித்ததோர் நாளாக காணப்படுகின்றது. ரிஷபராசியினருக்கு பய உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. மிதுன ராசியினருக்கு ஆதரவுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடகராசியினருக்கு எதிர்ப்பு உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. சிம்மராசியினருக்கு தடங்கள் பல நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. கன்னி ராசியினருக்கு ஆதாயம் பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு சாதனைகள் பலவற்றை புரியக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. விருச்சிக ராசியினருக்கு பக்தி உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு பணிவு நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. மகர ராசியினருக்கு லாபம் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. கும்பராசியினருக்கு மறதி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு நன்மைகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில்
12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களாக காணப்படுகின்றன. இன்றைய நாளுக்குரிய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.